உடனே அடுத்தது கேட்கறா, வல்லீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுகன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை வெளியிலேருந்து கேட்கறா, ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை. நீ சீக்கிரமா எங்க கோட்டியில வந்து கலக்க வேண்டாமோ, நீ மட்டும் ஏன் தனித்து அனுபவிக்கிறாய் பகவானை அப்படின்னு கேட்கறான். இதுல என்ன அர்த்தம் காண்பிக்கிறது அப்படின்னா, வேகமாக எங்கள் கோட்டியிலே புகர வேண்டும், பாகவதர்களை விட்டு இருக்கிறது கஷ்டமா. எப்பொழுதுமே பகவானையாவது விட்டு கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஆனா பாகவதர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களை விட்டு இருப்பது முடியாதான். இதுல ரொம்ப அழகா இருக்கு. ஆளவந்தாருன்னு ராமானுஜரின் மானசீக குரு, அவருடைய மூன்று விரல் அதுதான் மடங்கி இருந்தது. ராமானுஜர் அது வந்து பார்க்கறச்சே அவர் பரமதிஷ்டர். ராமானுஜர் மூன்று சபதங்களை ஏற்கிறார், உடனே அந்த மூன்று விரல்களும் நிமிர்ந்தன. அவர் தான் ஆளவந்தாருன்னு பேரு. மகாச்சாரியர் ஸ்ரீரங்கத்துல வந்தா ஃபர்ஸ்ட் சன்னியாசி அவர் தான். யாமுனமுனி அப்படின்னு பேர், நாதமுனிகளின் பேரன். அந்த ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவையை கேட்டுருக்க. அரையர் சேவைன்னா அரையர்கள் தாளத்தோடு இசையோடு ஆழ்வாரின் திவ்ய பிரபந்த பாசுரங்களை நம்பெருமாள் முன்னாடி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், முத்தமிழை அரங்கேற்றுகிறார்கள். அப்படி பண்றச்சு அதை கேட்டுருக்கார். அப்ப பாசுரத்துல சொல்ற அனந்தபுரம் நடமின், திருவனந்தபுரத்துக்கு நடந்து அந்த எம்பெருமானை அனுபவிக்கணும்னு சொல்ற கேட்டுட்டே இருக்கார். இது கேட்ட உடனே ஆளவந்தார் எழுந்தார், நேரா திருவனந்தபுரத்துக்கு புறப்பட்டார். என்ன அற்புதம் அவளுக்கு, பாவனா பிரகர்ஷம் இந்த ஆச்சாரியர்களுக்கு எல்லாம். கிடுகிடுகிடுன்னு நேரா கிளம்பிட்டார் அவர், நேரா திருவனந்தபுரம் புறப்பட்டார் அங்க எம்பெருமானை அனுபவிப்பதற்காக. உடனே தன்னுடைய சிஷ்யரை பார்த்து சொல்லிட்டு போயிருக்கார், வா எல்லாரும் இங்கேயே இருங்கோ, நான் வந்துடுறேன், நான் வந்தப்பறம் எல்லாரும் இங்க மத்த கோட்டி தொடரலாம்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார். ஆனா அவருடைய ஒரு தலை சிறந்த சிஷ்யர் தன்னுடைய ஆச்சாரியனின் பிரிவை தாங்க முடியல. என்ன ஆயிட்டார்னா, இவருக்கு நோய் வந்துடுது. ஆச்சாரியனை பிரிந்ததால இவரால் தாங்க முடியல. என்ன பண்றாருன்னா, அதுக்கு நாலு பேரை வச்சுட்டு ஒரு கட்டில அவர் எழுந்தருளை பண்ணி இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு அவரையும் கூட்டிட்டு போறார். இப்ப ஆள வந்தார், இப்ப திரும்பி வந்துட்டு இருக்கார், வர வழியில பாக்குறார். பார்த்த உடனே என்ன, உம்ம பிரிவு தாங்காதபடி இவர் இப்படி ஆனார். ஆள வந்தார் சொன்னார், அதையும் ஏக்கற மாதிரி இல்லை. அவர் சொல்றார் வார்த்தை, நான் ராமனும் இல்லை, நீ பரதனும் இல்லை. என்ன, நான் வைத்த இடத்தே இருக்கிறதுக்கு நீ பரதனும் இல்ல, நான் சொல்றத கேட்கணுங்கிறதுக்காக நான் ராமனும் இல்ல, அப்படி சொல்லக்கூடியவன. இப்ப ஆச்சாரியருடைய பிரிவு தாங்க முடியாத பாகவதர்கள், ஒல்லை நீ இப்போதாய், உடனே வர வேண்டாமா எங்க கோட்டியில. உடனே கேட்கறா வெளியிலேருந்து, உனக்கு என்ன வேறுடையை, உனக்கு என்ன தனிப்பட்ட அனுபவம் உண்டு. தனிப்பட்டுன்னா அடியார்கள் கூடி அனுபவிக்கிறச்சே நீ மட்டும் தனித்து எப்படி அனுபவிக்கலாம். ஒரு குடும்பத்திலே எல்லாருமாக சேர்ந்து ஒரு சமையற்கட்டிலே தளிகை செய்ய ஒருவர் மட்டும் தனக்குன்னு தனியாக ஸ்வயம் பாகம் செய்து கொள்வது எப்படி. இது கிரமம் கிடையாது அந்த காலத்துல, இதெல்லாம் இன்னி காலத்துல சொல்லவே முடியாது. நீ குடும்பத்துல நாலு பேர் இருந்தா நாலு சமையல் உள்ளிருக்கு. ஏண்டானா, அவர் தொட்டா இவர் சாப்பிட மாட்டார், அவர் பிடிச்சா இவர் எடுத்துக்க மாட்டார், ஆயிரம் சொல்றான் சொல்றச்சு. ஆனா அந்த காலத்துல அது கிரமம் கிடையாதான், ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்கணுமா தடிகை. இப்ப என்ன, ஸ்வயம் பாகம் செய்வது கூடாது, ஊராக கூடி செய்கிற சமயத்தை நீ எப்படி பண்ணலாம். அதை போல இங்க கேட்கிற, உனக்கென்ன வேறுடையை, நீ எப்படி இந்த பாகவத கோட்டியை விட்டு தனித்து இருக்கலாம், உனக்கு மட்டும் தனித்து எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கிறா. இதற்கு மறுபடியும் ஒரு வைஷ்ணவ லட்சணம் காண்பிக்கிறார் குரத்தாழ்வானுடைய சரித்திரத்தில் இருந்து. இந்த இடத்துல குரத்தாழ்வான் சொல்லுகிற வார்த்தையை ஸ்மரிப்பதுன்னு சொல்ற, நீ ஒருவருக்கும் விரோதி இல்லை, நீ புக்கு திருவடி தொடு என்று ஆழ்வானை சொல்ல ஆழ்வான் சொன்ன வார்த்தையை ஸ்மரிப்பது அப்படின்னு எழுதுறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஸ்ரீரங்கத்துல கூரத்தாழ்வான் எம்பெருமானார் இருந்த காலம், அப்ப சோழராஜாவினுடைய ராஜ்யம். ஒரு சோழராஜா கிருமிகண்ட சோழன் பேர், அவன் பேர் அப்படிதான் குறிப்பிடுகிறார்கள் ஆச்சாரியர்கள். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னா, சைவத்துல ரொம்ப தீவிரமாக இருந்தான் அவரவர்கள் மதத்தை தீவிரமா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா அவனிடத்துல ஒரு தவறான குணம், மற்றவர்களையும் நிர்பந்தித்து தான் சொல்லுவதே சரின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டான். இப்ப எல்லார்ட்டையும் நிர்பந்தம் பண்ணி தான் சொல்றது தான் கரெக்டு அப்படின்னு எழுதி வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டான் அவன். அதுல ஒருத்தர் இருந்தார் அங்க, அவன் கீழே நாலூரான்னு பேர், அவனுக்கு கீழே ஒரு மினிஸ்டர், அவர் வைஷ்ணவர். அவர் யாரு என்னார், கூரத்தாழ்வானுடைய சம்பந்தம் இருக்கிறவர், ராமானுஜருடைய சம்பந்தம் இருக்கிறவர். அவர் சொன்னார், நீ யார் யார்ட்டையோ கையெழுத்து வாங்கி என்ன பையன், ராமானுஜர்கிட்ட ஒருத்தர் கையெழுத்து வாங்கினா போறோம்னு. இவன் சும்மா இல்லாம அதை சொல்லி கொடுக்க உடனே அந்த ராஜா தன்னுடைய சேவகர்கள் எல்லாம் அமைச்சு ஸ்ரீரங்கத்துல ராமானுஜரை அழைத்து கொண்டு வா. அழைத்துடுவான், இவன் அழைத்துடுவான் வேகமா சொன்னாலே அவர்கள் இழுத்துடுவான் அர்த்தம். எல்லா சைன்யமும் ஸ்ரீரங்கத்துக்கு புறப்பட்டு போறது, முழுக்க ராமானுஜர் எங்க எங்கன்னு தேடுறா. அப்ப புரிஞ்சுக்கிறா, ஓஹோ இந்த ராஜா ரொம்ப மூர்க்கனாச்சே,
இவன் சொல்றத புத்தியில புரிஞ்சுக்க மாட்டானே, இவனால நம்முடைய ஆச்சாரியருக்கு ஏதோ ஆபத்துன்னு உணர்ந்தார்கள். என்ன பண்ணா தெரியுமா, கூறத்தாழ்வான் நேரா உள்ள போனார், ஆச்சாரியன் பிரார்த்தனை பண்ணார், நீர் அப்படியே அந்த பக்கம் தன்னுடைய வேட்டி வெள்ளையை உடுத்தி கொண்டு புறப்பட வேணும், சன்னியாச வஸ்திரத்தை காவிய கேட்டுட்டும். இவர் என்ன பண்ணார், ஆச்சாரியனுடைய காவி வஸ்திரத்தை கட்டின்றார், தான் திருதண்டத்தை வச்சுட்டார், இவர் வெள்ளை வேட்டி கிரகஸ்தர், இவர் இல்லறத்துல இருக்கிறவர், இவர் கட்டின்றார், ஆச்சாரியன் அப்படி கிளம்பி போசனார், இவர் வெள்ள வந்தார், நான் தான் ராமானுஜர் புறப்படலான்னு குரத்தாழ்வான் கிளம்பிட்டார். கூட ராமானுஜரின் ஆச்சாரியர் பெரிய நம்பின்னு பேர், அவர் தன்னை கூறத்தாழ்வானாக வேடமிட்டு கொண்டு ரெண்டு பேரும் புறப்படுற. ராமானுஜருக்கு வெள்ளை சாத்தியாச்சு, அவர் எங்க மேல்கோட்டைங்கிற ஊருக்கு போயிட்டார். மேல்கோட்டைங்கிறது திருநாராயணபுரம், அந்த ஊருக்கு ராமானுஜர் போம்படியாக ஆயிற்று. 12 வருஷம் அங்க இருந்தார். இப்ப இவர் ரெண்டு பேரும் அந்த சபைக்கு போறார். போற உடனே அந்த ராஜா கேட்கறான், சிவாத் பரதரம் நாஸ்தி, எழுதி கொடுன்னு கேட்கறான். இதெல்லாம் அப்படியே ஹிஸ்டரி, நடந்த விஷயம். உடனே கூறத்தாழ்வான் கேட்கிறார், முதல்ல நாம வேதாந்த விசாரம் பண்ணுவோம், நீ எல்லாரையும் உட்காரவை, உன்னுடைய பண்டிதர்கள் யார் யாருண்டோ அத்தனை பேரும் நிற்கவை, நான் கேட்கறேன் கேள்வி பதில் சொல்லட்டும், அவர்கள் என்ன கேட்கட்டும் பதில் சொல்லட்டும், கடைசியாக தீர்மானிப்போம்னு. எப்பவுமே அந்த காலத்தில் அப்படிதான் பண்றது வழக்கம், தர்க்கம் பண்ணுவான். நிறைய பேர் தர்க்கம் உண்டு, எத்தனையோ தர்க்கங்கள் நடந்திருக்கு பல வித்வான்களுக்குள்ளே. கடைசியா முடிவு பண்ணுவான், நீ அப்படி பண்ணலாமே என்ன, அந்த ராஜா மூர்க்கன், கேட்கறதா இல்லை அவன், முடியாது, நீ கையெழுத்திட வேண்டும். எதுல என்ன, இந்த ஓலையில கையெழுத்திடணும். கூறத்தாழ்வான் திருச்சிண்டே கேட்டார், இப்ப நான் கையெழுத்திட்ட ஓலைய கரையான் சாப்பிடுதுன்னா இல்லேன்னு ஆயிடுமே என்ன, அப்ப அந்த ஓலையில சொன்னப்பட்ட விஷயம் இல்லேன்னு ஆயிடுமே, அப்படியா நீ நினைக்கிறது என்ன. உடனே அதில் எழுதி கொடுத்தார் கூறத்தாழ்வான், துரோணமஸ்தி ததப்பரம் அப்படின்னு எழுதினார். சிவனை காட்டிலும் பெரிய தெய்வம் இல்லைன்னு அவன் சொல்ல ஆழ்வான் எழுதினார், சிவம் என்பது ஒரு படி அளவு, அது ஒரு அளவு, அந்த பல சப்தங்களுக்கு பல அர்த்தங்கள் உண்டு, ஒவ்வொரு சப்தத்துக்கும் பல அர்த்தம், சிவம்னா மங்களம்னு ஒரு அர்த்தம், ஒரு படி அப்படின்னு ஒரு அளவு உண்டு அது முழுக்க. அப்புறம் இவர் சொன்னார், அதை காட்டிலும் இன்னொரு படி அளவு பெருசு இருக்கு, அதுக்கு துரோணம்னு பேருன்னு எழுதினார். உடனே அந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்தது, இவர்களின் கண்ணை பிடுங்க வேண்டும்னு ஆணையிட்டான். கண்ணை பிடுங்கணும்னு உடனே பெருநம்பி சுவாமியுடைய கண்ணை பிடுங்கினா, குரத்தாழ்வானுடைய கண்ணை பிடுங்க வரைச்சு அவர் சொன்னார், துஷ்டனின் கை என் சரீரத்தில் படக்கூடாதுன்னு, நானே என் கண்ணை பிடுங்கி எறிகிறேன்னு எரிந்தாராம் குரத்தாழ்வான். ஏன்னா என்ன உள்ளுக்குள்ள அவருடைய வைராக்கியம் இருக்கணும், நினைச்சே பார்க்க முடியல. அந்த ஆழ்வான் அப்ப ரெண்டு பேரும் கண்ணை இழந்தா, பெருநம்பி ரொம்ப வயதானவர், அவர் அங்கேயே பரமோதிக்கும்படியா எடுத்து, பெருநம்பியுடைய திருவரசை இன்னைக்கு இருக்கு நாம சேவிக்கலாம், அவர் அங்கேயே பரமோதிக்கும்படியாக கூறத்தாழ்வான் மட்டும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு வந்து எழுந்தருளி இருக்க, ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்றார், கண்ணு தெரியல கூறத்தாழ்வானுக்கு. இப்ப அந்த சமயத்துல ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்துல இல்லை, இந்த ராஜாவின் உத்தரவு பெயர்ல தான் ஸ்ரீரங்கம் கோவில் சுத்தி நடக்கிறது, சேவகர்கள் எல்லாம் நியமிச்சிருக்கான் முழுக்க. யார் யாரெல்லாம் ராமானுஜ சம்பந்தம் உடையவர்களோ அவர்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்காதே, இதான் அந்த ராஜா உத்தரவு போட்டிருக்கும். யார் யாருக்கெல்லாம் ராமானுஜர் சம்பந்தம் இருக்கோ அவர்களை உள்ள அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். ஆகையாலே ராமானுஜர் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா தான் உள்ளே போக முடியும் கோயிலுக்குள்ள. கூறத்தாழ்வான் டைரக்டா ராமானுஜரின் சம்பந்தம் பெற்றவர், அவர் ஒன்றும் கோயிலுக்குள்ள போல, வேண்டாம் போ எனக்கு எதுக்கு கோயில் அப்படின்னு அவர் பாட்டுக்கு இருக்கார். ஆச்சாரியன் விட்டு ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கார், ஆனா மனசு தாங்கல். என்ன தாங்கல தெரியுமா, ஆச்சாரியனுடைய பிரிவை தாங்கவில்லை மனது. எப்பொழுதும் ஆச்சாரியன் கிட்டேயே இருந்து சிக்ஷை பெறணும். தெனைக்கும் கூறத்தாழ்வான் 8 வயது மூத்தவர் ராமானுஜரை காட்டிலும், ஆனா தன் ஆச்சாரியனை ரொம்ப உயர்வாக கருதி இருப்பவர், அவரை பிரிவு தாங்க முடியல, அவரோட சேரணம்னா யார்கிட்ட விண்ணப்பம் பண்றது, உள்ள படுத்துருக்கிற ஸ்ரீரங்கநாதர் தான் பண்ணணும். ஆகையாலே நேரா ஒரு நாள் போய் பெருமாள்கிட்ட போய் விஞ்ஞாபனம் பண்ணுவோம், அவர்கிட்ட பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு உள்ளே போக பார்க்க, ரெண்டு சேவகர்கள் வாசல் இருக்கான். உடனே டக்குன்னு அவன் தன் வேலை காமிச்சு நிறுத்தின அவரை, நில்லுங்கிறான், உள்ள போக முடியாது, ஏன் நீ ராமானுஜ சம்பந்தம் உடையவர் தானே, உன்னை உள்ள அனுப்ப முடியாது. உடனே பக்கத்தில் இருக்கிற காவலன் சொன்னா, ஐயோ பாவையன், அவரை மட்டும் உள்ள முடியாது, ஏன்னா ஒருவருக்கும் தீங்கிழைக்காதவர் கூறத்தாழ்வான், நீங்க ஆச்சாரியர்கள் கோட்டியில அவரை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம் கூறத்தாழ்வான், அது மாதிரி ஆழ்வார்கள் கோட்டியில சில ஆழ்வாரை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம், திருமங்கை ஆழ்வாரை பண்ணலாம், ஏன்னா கையில கத்தி வேலாம் வச்சுட்டு இருப்பார் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு தெரியும். அதே போல கூறத்தாழ்வானுக்கு என்ன தனி மார்க்குன்னா, தாடி வச்சுட்டு இருப்ப. அந்த கோட்டியில பார்த்தா இன்னைக்கும் அந்த விக்கிரகத்துல அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல தாடியோட இருப்பார் கூறத்தாழ்வான், தாடியோட இருந்தா அவர் கூறத்தாழ்வான். ஏன் வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் வளர்க்கக்கூடிய இந்த முடிகளிலே நிறைய சின்ன சின்ன பூச்சிகள் வாழ தொடங்கினவா, அதுக்கு சேதம் வரக்கூடாதுன்னு அதை தொடர்ந்து வளர்த்தாராம் அவர்.
அப்படி காருண்யத்தோடு கூடியவர், கருணையே வடிவெடுத்தவர், கூறத்தாழ்வான். அகையில்தான் அவரை பாடின அமுதனார் சொன்னார், மொழியை கடக்கும் பெரும்புகழான், மொழியை கடக்கும் பெரும்புகழான். இவரை பாடுறதுக்கு ஒரு மொழியே புதுசா சிருஷ்டிக்கணும்னு. அப்ப கூறத்தாழ்வான உள்ள விட மாட்டேங்கிறா. இன்னொருத்தன் சொல்றான், ஏ அவர் ஒன்றும் சொல்லாதரா பாவம், அவர் எல்லாருக்கும் ரொம்ப கருணை உடையவர், அவர் ஒருத்தருக்கும் கூட தீங்கு நினைக்காதவர், அவரை மட்டும் உள்ள போட்டோம். உடனே இந்த காவலாளி சொல்றான், அவரை பார்த்து, நீ மட்டும் புக்கு திருவடி தொழு, நீ மட்டும் போய் உள்ள திருவடி தொழு அப்படின்னு சொல்ற. இவருக்கு தெரியாது ராமானுஜ சம்பந்தம் இருந்தா போகக்கூடாது அப்படின்னு தெரியாது இவருக்கு. இப்ப இவர் நீ மட்டும் உள்ள போயின்னு சொல்றச்சே, அவர் உடனே கூறத்தாழ்வான் கண்ண தாரதாரையா கண்ணநீர் விட்டு அழுகிறார். ஏன் அழுதார் தெரியுமான்னார், நான் என்னைய உள்ள போன்னு சொல்றையே, இப்ப நான் உள்ள போய் அதுவும் நல்லவர் இவர் குணமுடையவர்னு சொல்லி உள்ள போக சொல்றையே, இப்ப நான் உள்ள போறச்சேயே என் ஆச்சாரிய சம்பந்தத்தை அறுத்துத்தானே செல்ல வேண்டும். இந்த சம்பந்தம் இல்லைன்னு நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா என்ன வேணா சொல்லிட்டு உள்ளப்படுவோம் முதல்ல. ஆனா குறத்தாழ்வான் வார்த்தை சொன்னார், எனக்கு என் ஆச்சாரியனின் சம்பந்தம் முக்கியம். இப்ப என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா, எனக்கு வரக்கூடிய உயர்ந்த குணங்கள் எல்லாம் என் ஆச்சாரிய சம்பந்தத்தாலே விளைந்தன. இப்ப முன்னாடி சொன்னேனே நம்பிள்ளைக்கு எப்படி அது வந்ததுன்னு சொன்னேன், உயர்ந்த ஆச்சாரியன்ட இருந்த ஆச்சாரிய சம்பந்தம் நம்ம ஷேப் பண்றது, நம்ம நல்லவனை ஆக்குறது ஆச்சாரிய சம்பந்தம். என் ஆச்சாரிய சம்பந்தத்தாலதான் நல்லவனாரேன், ஆனா அந்த சம்பந்தத்தால ஆன நல்லவன் மட்டும் நான் இருக்கணும், என் ஆச்சாரிய சம்பந்தம் அறுக்கப்படணும்னா எனக்கு கோயிலும் வேண்டாம் பெரிய பெருமாளும் வேண்டாம் அப்படின்னார் அவர் வார்த்தை. நீங்களே கட்டி அழுங்கோனார், எனக்கு தேவையில்லைன்னு. ஏன்னார், ஆச்சாரிய சம்பந்தத்தை அறுத்து கொண்டு வரக்கூடிய பகவத் சம்பந்தமும் வேண்டாம், தியாஜ்யம். இதுதான் இது அற்புதமான சூத்திரம். இது பாகவத விஷயத்தை பகிஷ்கரித்து பற்றும் பகவத் விஷயத்தோடு தேவதாந்தரத்தோடு வாசி இல்லை. இது வியாக்கியானத்தில் வரக்கூடிய வரி. இது ஆச்சாரிய சம்பந்தத்தை அறுத்து நீ பரமாத்மாவாகிற ஸ்ரீமன் நாராயணனை பாதம் பற்றினாலும் மற்ற சாமானிய தேவதைகளோடு ஒப்பாவானவனுடன் அந்த சம்பந்தம் உயர்ந்த சம்பந்தம் ஆகாது. உன்னுடைய ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம் எது தெரியுமா, ஆச்சாரிய சம்பந்தமே உஜ்ஜீவனம். இதுதான் வைணவத்தின் ஆணி வேர் கோட்பாடு. இதுதான் சொன்ன அவர் கோயிலுக்குள்ள போல, வெளில போயிட்டார் அவர், வேண்டாம் நீயே வச்சுக்கோ. ஆனா அப்படி சென்ற கூறத்தாழ்வான் பல காலங்களாகி கோயில் எல்லாம் மாறி திருப்பி ராமானுஜர் வரைச்சே பெருமாள் பக்கத்துல போய் நிக்கிறச்சே, இந்த பெருமாள் அவரை பார்த்து கேட்கிறார், அழ்வான் ஒன்று சொல்வாய் போல் இருந்தாய், குறத்தாழ்வான் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீரு, என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறீரு. எம்பெருமானுடைய உள்ளத்தை கவர்ந்தவர் குறத்தாழ்வான்.